கவரப்பேட்டை ரயில் விபத்தால் சென்னை திருப்பதி எக்ஸ்பிரஸ் உட்பட 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. திருவள்ளூர் அடுத்த கவரைப்பேட்டை பகுதியில் அருகே நின்றிருந்த சரக்கு ரயில் மீது பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி, விஜயவாடா செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 18 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. வட மாநிலங்களில் இருந்து சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ரயில்களும் சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயில்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கிடைத்த ரயில்களிலும் ஏற மக்கள் கூட்டம் கூட்டமாக முண்டியடித்து செல்ல முயன்றதால் ரயில் நிலையத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. டூ ஹவர்ஸ் சொல்லிட்டு, பட் தெர் இஸ் சம் கன்ஃபியூஸ். இட் இஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் பேஷன் பிரிட்ஜ்ன்ற வாஜ்மெயிலு. தெர்ஸ் அ லாட் ஆஃப் என்கொயரி நம்பர் இருக்கு. எந்த நம்பருக்கும் தெர்ஸ் அ நோ ஹியூமன் ஆப்ரேட்டர் டு அட்டன் த கால்ஸ். வி ஆர் கீப் ஆன் ஃப்ரம் 4:30 டு டில் 7:30 வி ஆர் ட்ரைங் டு ரீச். இட்ஸ் சம் ஆன்லைன் ஸ்கெட்யூல் சேஸ் ஆன் டைம். பாத்தீங்கன்னா 3P மற்ற நம்பர் கூப்பிட்டாலும் கிளியரா யாருமே ஆன்சர் கிடையாது. ஒன்லி ஆட்டோ மெசேஜ் தான் வருது. உதவி மைய அதிகாரிகளும் முறையாக பதில் அளிக்கவில்லை என்றும், ஒரு சிலருக்கு ரயில்வே நிர்வாகம் அனுப்பிய குறுஞ்செய்தி வரவில்லை என்று பயணிகள் புகார் தெரிவித்தனர். இதனால் ரயில்வே ஊழியர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காலைல 5 மணிலேருந்து உட்காந்துருக்கோம். சரி, 12 மணிக்கு இதே 10:10 வருன்றாங்க, ட்ரெயின் வரவே இல்லை. 10:10 நாங்கள் ட்ரெயின் வரவே இல்லை சுத்தமாக. இப்போ மாதிரி 12 மணிக்கு நாங்கள் 12 மணிலேருந்து காலேருந்து இங்கே உட்காந்துருக்குறோம். போயிட்டு வரதுக்கு இப்போ 12 மணிக்கு வந்து கிடக்க 12 மணிக்கு இல்லை 4 மணிக்குன்றாங்க. 4 மணிக்கும் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியும்னு சொல்ல மாட்டேன்றாங்க. தெளிவாக என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. காலையிலேருந்து உட்காந்துருக்குறோம் இங்கே. ஸோ ஒன்று கன்ஃபார்ம் ட்ரெயின் வரும் இல்லை வராதுன்னு ஏதாச்சும் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். அப்புறம் 11:55 வர வேண்டிய வண்டி 12:30 நைட்டு விஜயவாடாவில் கொண்டாந்து விடுறாங்க. ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. சாப்பாடு செஞ்சதையே அவன் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சு சூடு பண்ணி என்னென்ன அநியாயம்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது டிரைவர் பண்ண தப்பா இல்லை அந்த சிக்னல் போட்டவன் தப்பா இல்லை அந்த ட்ராக் ஏதோ நெட்டு லூஸ் ஆச்சுன்னாங்க அந்த கான்ட்ராக்டர் மேலே தப்பா என்ன நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம். அங்கே ட்ரெயின் நம்பர் இருக்க 228-02, பட் டிஸ்பிளேல பார்த்துற 22081. இப்போ நான் என்ன ட்ரெயின் கேட்ச் பண்ணமா எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு பேசுகிற, அங்கே சொல்கிற, நீ அங்கே போ டிஸ்பிளேல பார்த்து. இப்போ டிஸ்பிளேல பார்த்துற ட்ரெயின் எங்களை மிஸ் ஆயிடுச்சு, எங்கள் காசு. மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்ட ரயில்களும் பல மணி நேரம் காலதாமதமாக இயக்கப்பட்டதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகளுக்கும் பயணிகளுக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.